தான் எப்போதும் ஒரு மனிதனிடம் பேச ஆரம்பித்து விடுகிறதோ அவன் வெளியில ஒரு விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கணுன்ற அவசியமே இருக்காது. எல்லாத்தையும் அதே சொல்லி கொடுத்தோம். ஆன்மாவை விட ஆகச்சிறந்த குரு, ஆகச்சிறந்த ஒரு சோல், ஆன்மாவை விட ஆகச்சிறந்த ஒரு வழிகாட்டி, ஒரு ஆகச்சிறந்த ஒரு ஸ்தூல குருவும் சரி சூட்சவ குருவும் சரி உலகத்தில் எதுவுமே கிடையாது. நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு பல சக்திகளை பெற்றதுக்கு பேர் தான் இந்த ஆன்மா. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க ஆன்மானா ஏதோ பேய் ஏதோ பிசாசு அப்படி நினச்சிட்டு இருக்கீங்க, அப்படி அல்ல. இது கிளாஸும் இல்லை, நான் புத்தரும் இல்லை. இப்போ ஒரு 100 பேருக்கு மேலே உட்காந்துருக்கீங்களே, நீங்கள் யார்? நாங்கள்லாம் ஒரு ஆன்மா. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. குருஜி வாழ்க, குருஜி சரணம், சரணம், சரணம். இறைவாணி குருவாய் வந்தாய், இறை நிலையோடு இணை தேவைத்தாய், உன்னை சரணம் கொண்டேன், உண்மை மார்க்கம் கண்டேன், பிறவி பிணி தீர்க்கும் பெருமாள் நீயே. குருஜி, நான் உங்ககிட்ட வந்து தீட்சை வாங்கினதுக்கு அப்புறம் அடியனுடைய வாழ்க்கையில பல மாற்றங்கள் வந்து நடந்துகிட்டு இருந்தது. எது உண்மை எது பொய் அப்படின்றது எல்லாம் தெரிய கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சது. அடியன் வந்து ரொம்பவும் மனக்குழப்பத்தோடையும் ஒரு ரொம்பவும் மன விரக்தியோடு தான் வந்து உங்ககிட்ட நான் வந்தேன். அது எல்லாத்தையுமே புரட்டி போட்டு உண்மை எது, நிலையான வாழ்க்கை எது அப்படின்றது எல்லாம் காமிச்சு கொடுத்துட்டீங்க. காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளும் மகாவிஷ்ணு நீங்களும் என்னை ரொம்பவும் அழகாக வழி நடத்திக்கிட்டு வரீங்க. டோட்டலாக வாழ்க்கையே சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி ரொம்பவும் விரக்தியோட மன நிம்மதி இல்லாமல் எதையோ கறி கொடுத்த மாதிரி இருப்பேன். ஆனால் அதுக்கப்புறம் என்னுடைய ஒவ்வொரு நொடியும் வந்து நீங்கள் தான் குருஜி என்னை வந்து வழி நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. ரொம்ப தன்னம்பிக்கை உள்ளவளா, மகிழ்ச்சியானவளா அடியேன் ரொம்ப நிம்மதியாக இருக்கிறதா வந்து உணர்ந்துட்டு இருக்கேன். குருஜி உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். குருஜி அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. இப்போ நம்ம வந்திருக்கிறது கிளாஸும் இல்லை, நான் புத்தரும் இல்லை. இது கிளாஸும் இல்ல, நான் புத்தர் இல்லைன்னா அப்ப நீங்க யாரு? யாரு நீங்க? இது கிளாஸும் இல்ல, நான் புத்தரும் இல்ல. இப்ப ஒரு 100 பேருக்கு மேல உட்காந்துருக்கீங்களே, நீங்க யாரு? நாங்கெல்லாம் ஒரு ஆன்மா. இந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல, இந்த ஒரு வார்த்தை தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு, இன்னும் புரியல. புரிஞ்சிருந்ததுன்னா அந்த கிளாஸ் வந்திருக்க மாட்டாங்க அவங்க, கரெக்டா இல்லையா? இந்த கிளாஸ்ல எந்த கிளாஸுக்கும் போக மாட்டாங்க. ஏன் சொல்லுங்க, ஏன் அப்படின்னா, ஆன்மா எப்போதும் ஒரு மனிதனிடம் பேச ஆரம்பித்து விடுகிறதோ அவன் வெளியில ஒரு விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கணுன்ற அவசியமே இருக்காது. எல்லாத்தையும் அதே சொல்லி கொடுத்துரும். ஆன்மாவை விட ஆகச்சிறந்த குரு, ஆகச்சிறந்த ஒரு சோல், ஆன்மாவை விட ஆகச்சிறந்த ஒரு வழிகாட்டி, ஒரு ஆகச்சிறந்த ஒரு ஸ்தூல குருவும் சரி சூட்சவ குருவும் சரி உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னா, இந்த ஆன்மா என்பது நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு பல சக்திகளை பெற்றதுக்கு பேர் தான் இந்த ஆன்மா. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஆன்மானா ஏதோ பேய் ஏதோ பிசாசு அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க, அப்படி அல்ல. இப்ப உங்களால மேக்சிமம் மிஞ்சி மிஞ்சி போனா என்ன பண்ண முடியும் நீங்க நினைக்கிறீங்க? ஹெலிகாப்டர் ஓட்டலாம், பிளைட் ஓட்டலாம், ராக்கெட் ஓட்டலாம், இதை விட மேல வேற ஏதாவது ஒரு பெரிய வேலை சொல்லுங்க. நீங்க இப்போதைக்கு பெரிய வேலையா நினைக்கிறது இதான் நினைக்கிறீங்க, ஹெலிகாப்டர் ஓட்டுறது, பிளைட் ஓட்டுறது, ராக்கெட் ஓட்டுறது. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இது மூணுக்கு மேல ஏதோ ஒன்னு சொல்லுங்க இப்போதைக்கு.
அறிவு புலமையில சொல்லக்கூடாது, கேஷுவலா பிராக்டிக்கலா பேசுங்க. இந்த மூணை விட பெருசா ஏதாவது பேசுவீங்களா? நோ. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இதுக்கு மேல ஒண்ணு பண்ண முடியும்ன்ற, ஹெலிகாப்டரை ஓட்டி, ஃப்ளைட்டை ஓட்டி, ராக்கெட்டை ஓட்டுறதுதான் பெரிய வேலைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அதுல தான் பெரிய சம்பளம் வரும், பெரிய லெவல்ல சம்பாதிக்க முடியும், அதுதான் பெரிய லெவல்ல பேரு புகழ கொடுக்கும், அதுதான் உலகத்திலே அறிவார்ந்த ஒரு விஷயம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள். ஆனால் அதெல்லாம் கூட ஒரு பெரிய வேலை உங்களால பண்ண முடியும். அது என்னன்றதுன்னு உங்களுக்கு தெரியல. அது என்னங்க பெரிய வேலை? என்ன வேணா பண்ணலாம். ஆனா என்ன வேணா பண்ணணும்னா, அந்த என்ன வேணா பண்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு தகுதின்னு ஒண்ணு இருக்கு, அது வளர்த்துக்கிட்டீங்கன்னா தான். இப்ப எல்லாத்துக்கும் ஒரே தகுதி இல்லை, ஒவ்வொன்றும் பண்றதுக்கும் ஒவ்வொரு தகுதி இருக்கு. இப்ப ஒருத்தங்களை அன்பா அரவணைக்கணும் அப்படின்னா, அதுக்கு உண்டான முதல் தகுதி, முதல்ல உங்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்த தெரியணும். இதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இப்போ ஒரு பிசினஸ் இப்போ ஒரு 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 கஸ்டமர்கிட்ட போறீங்க, அவன் கஸ்டமரே இல்லை முதல் டைம் பாக்குறீங்க, அவன் உங்களுக்கு கிளைண்டா மாறணும், அவன் பாக்கெட்ல இருக்கக்கூடிய காசை எடுத்து உங்ககிட்ட கொடுத்து உங்க ப்ராடக்ட வாங்கணும்னா என்ன வேணும் உங்களுக்கு? பேச்சு திறமை என்பது மிகவும் அவசியம், கரெக்டா இல்லையா? எசாரணும். இப்ப நான் அடுத்து என்ன கேக்குறேன்னா, உங்களுக்கு ரொம்ப பசிக்குது, பசிக்கிறதுக்கு உங்களுக்கு சாப்பிடணும், சாப்பிடணும்னா ஹோட்டலுக்கு போகணும் இல்லை வீட்டில் சமைக்கணும், ரெண்டு ஆப்ஷன் தானே. ஹோட்டலுக்கு போனாலும் யாராவது சமைக்கணும், வீட்டில் இருந்தாலும் யாராவது சமைக்கணும். எசாரணும், உண்மை தானே? நான் உங்களுக்கு நீங்கள் கதை கேட்டுக்கிட்டே வாங்க, புரியும் உங்களுக்கு எல்லாமே புரியும். நீங்கள் எண்டுக்குள்ளே எல்லாத்தையும் புரிஞ்சுப்பீங்க. அப்படியே ஜாலியாக கதை கேட்டுகிட்டே வாங்க, ஏதோ வளர்றான் ஏதோ கேட்போன்னு கேட்டுக்கிட்டே வாங்க, தானாக புரியும். இப்போ பசிக்குது அப்படின்னா அதுக்கு சமைச்சு நம்ம சாப்பிடணுமா சாப்பிடக்கூடாதா? அப்ப அதுக்கு உண்டான வேலைன்னு ஒண்ணு இருக்குல்ல, பசிக்குதுன்னா சமைக்கணும். ஒருத்தங்களை அப்ரிசியேட் பண்ணி அரவணைச்சு கொண்டு போகணும்னா கோபத்தை கண்ட்ரோல் பண்ண தெரியணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குவாலிட்டிஸ் இருக்குல்ல. இந்த மாதிரி மனிதனால் செய்ய முடியாத மாபெரும் விஷயங்களை பண்றதுக்கு சில குவாலிட்டிஸ் இருக்கு. அந்த குவாலிட்டிஸை நீங்க எப்ப அட்டைன் பண்றீங்களோ, நீங்க யாருக்கிட்டையும் எந்த குரு கிட்டையும் போய் எனக்கு இந்த பவரை கொடு அந்த பவரை கொடு, என்னை இப்படி பாத்துக்க நீ அப்படி பாத்துக்கன்னு கேட்க வேண்டாம். எல்லாம் தானாகவே உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படின்லாம் கேட்காதீங்க. இந்த பாடி, இந்த மைண்டு, இந்த சோல் அப்படிதான் டிசைன் பண்ணிருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, ரிசல்ட் வேணும்னு நினைக்கிறீங்க, அதுக்குண்டான வேலை எதுவும் செய்ய மாட்டீங்க. யாருக்கு இங்க சூப்பர்மேன் மாதிரி ஆகணும்னு ஆசை இருக்கு? எல்லாருக்கும் இருக்கும். யாருக்கு இங்க ஆன்ட் மேன் மாதிரி ஆகணும்னு ஆசை இருக்கு? எல்லாருக்கும் இருக்கும். யாருக்கு இங்க தார் மாதிரி ஆகணும்னு ஆசை இருக்கு? எல்லாருக்கும் இருக்கும். இப்ப பிரச்சனை என்ன, தார் மாதிரி ஆகுறதோ, சூப்பர்மேன் மாதிரி ஆகுறதோ, ஆன்ட் மேன் மாதிரி ஆகுறதோ, ஸ்பைடர் மேன் மாதிரி ஆகுறதோ இல்லை. ஏன்னா அப்படிலாம் ஆக முடியும், முடியாதெல்லாம் கிடையாது. ஆனா பிரச்சனை என்னன்னா, அதற்குண்டான முயற்சியை நீங்கள் எவ்வளவு எடுத்தீர்கள். இப்போ உங்க அருள் கணக்கில் ஜாஸ்தி டெபாசிட் இருக்கு, உங்க அப்பா பெரிய தர்மவான், உங்க அம்மா பெரிய அளவில் தான தர்மம் பண்றவங்க, உங்களுடைய தாத்தா பாட்டி இவங்களுடைய முன்னோர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, உங்க குடும்பத்து மேலேயும் உங்க மேலேயும் இருந்த அன்பின் காரணமாக சாமி வழிபாடு அதிகமா அநியாயத்துக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி எல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைனாலும் பரவாயில்ல, ஸ்பைடர் மேனை வந்து ஒரு சிலந்தி பூச்சி தானா வந்து கடிச்சு ஸ்பைடர் மேன் ஆக்குன மாதிரி உங்களை ஏதோ ஒண்ணு வந்து கடிச்சு இல்ல அடிச்சு இல்லாட்டினா பேசி இல்ல புரிய வச்சு உங்களுக்கு புண்ணிய கணக்கு ஜாஸ்தி இருக்குன்னா நீங்க கடவுளா மாறிடுவீங்க இல்லையே? ஒண்ணு அதையா நம்மளை தேடி வர வைக்கணும், அது முடியலையா நம்மளாவது தேடி போகணும். ரெண்டும் பண்றது இல்ல, நம்மளும் தேடி போறது இல்ல, தேடி வர அதையும் கண்டுக்கிறது இல்ல, அது கடுப்பாயி பாதியில நின்றுது. ஓ நீ கண்டுக்க மாட்டியான்னு நீங்களும் என்ன பண்றீங்க, எனக்கு இதோட பெரிய பிஸியான வேலை இருக்குன்னு சொல்லி வேற பக்கம் பிஸியா திரும்பிடுறீங்க. எப்படி ஞானம் கிடைக்கும்? ஞானம் ஏன் கிடைக்கணும்? சோறு போட்டாங்க வளர்ந்தோம், குழி வெட்டி வச்சிருப்பாங்க போய் படுத்துக்குங்க, அப்படி அப்படி வாழ முடியுமா? முடியுமா? அப்படி இப்ப என்கிட்ட சொல்லிட்டீங்க, நான் ஒரு கிறுக்கு பையன், கேன பையன், ஏன் நாம் பிறந்தோம் அப்படின்னு அறிவுபூர்வமா கேள்வி கேட்டா ஆக சிறந்த ஒரு பதில் வருது, ஏன்னா பெத்தாங்க பிறந்தோம். இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, கடவுள் இதே கேள்வியை கேட்டா உங்களால அந்த பதில் சொல்ல முடியுமா? ஓ நீ திமுறா வேற கேள்வி கேக்குறியா,
இன்னொரு நாலு ஜென்மம் போயிட்டோன்னு அனுப்பிடுவார். என்ன பண்ணுவீங்க நீ? நாம் இங்கே பிறந்ததற்குண்டான மாபெரும் நோக்கம் என்ற ஒன்று உண்டு. இங்கே நாம் பிறந்ததற்குண்டான மாபெரும் நோக்கம் ஒன்றே ஒன்றுதான். என்ன அப்படின்னா, இறைவன் அடையிறதெல்லாம் அப்புறம், அது அப்புறம் பேசல. முதல்ல இறைவன் அடையிறதுன்னா என்னன்னே தெரியல, அப்புறம் எங்க போய் இறைவனை போய் அடைவீங்க? இறைவனை அடையிறதுக்குதான் பிறந்திருக்கோம். பட் நீங்க நினைக்கிற மாதிரி இறைவன் முன்னாடி நின்று இருப்பாரு, படார்னு போய் கட்டி பிடிச்சி அடைஞ்சிடலாம் நினைக்காதீங்க, இல்ல படார்னு போய் காலில் உளுந்து அடைஞ்சிடலாம் நினைக்காதீங்க. இல்ல இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்பதன் காரணமாக மட்டும் இறைவனை அடைந்து நிச்சயமாக இறைவனின் திருப்பாதங்களை சென்று சேர முடியும் என்ற எண்ணத்தை மட்டும் வைக்கவே வைக்காதீர்கள். நீங்க ஒரு கம்பெனி நடத்துறீங்க, அந்த கம்பெனிக்கு ஒரு முக்கியமான பொசிஷனுக்கு ஆள் எடுக்கிறீங்க. குடியாரனா மொல்ல மாதிரியா முடிச்ச வைக்கிய பார்த்து எடுப்பீங்களா? ஒழுக்கமானவனா அன்பானவனா பண்பானவனா பார்த்து எடுப்பீங்களா? நீங்க பார் நடத்துறீங்கன்னா கதை வேற. நான் பார் நடத்துற பார் நடத்துறக்கே ஓரளவு குவாலிட்டி வேணும் தானுங்க. எப்படிங்க நீங்க நீங்க ஏத்துப்பீங்களா? குடிகாரனா கொள்ளக்காரனா கொள்ளை அடிக்கிறவன் திருடுறவன் இவனை ஏத்துப்பீங்களா நீங்க? அகங்காரத்துல திமுறா இருக்கிறோம், இத்தனை தப்பு பண்ணல, ஒரே தப்பு தான் பண்றான், நீங்க சொல்றத கேட்கவே மாட்டான், நான் தான் பெரிய ஆளுன்ற மாதிரியே பில்டப் பண்ணுவான், ஏத்துப்பீங்களா நீங்க? ஏங்க மத்த தப்பு எல்லாம் பண்ணல, ஒரு சின்ன தப்பு தானுங்க. என்னது? ஒரு சின்ன தப்புங்க. அந்த சின்ன தப்பே இல்லை, அது ரொம்ப பெரிய தப்பு. அது உங்களுக்கு எல்லாம் இப்ப தப்பு எப்படி ஆகி போச்சுன்னா, 1000 பேர் சேர்ந்து ஒரு ஒரு சின்ன மேட்டர் பெருசா பேசினா ஐயோ ஏதோ பெரிய தப்பு போலன்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறீங்க. ஒரு ரெண்டு பேர் மட்டும் மாபெரும் தப்பை பத்தி பேசாம அவனுங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருந்தா ஏதோ சின்ன தப்பு போலன்னு நினைச்சுக்கிறீங்க. 1000 பேர் உறக்க ஒன்றாக சேர்ந்து சொன்னாலும் ஒரு பொய் உண்மையாகாது. ஒரே ஒரு நபர் உண்மையை உறக்க சொன்னாலும் சரி, அது பொய்யாகாது. ஏன்? பொய் பொய் தான், மெய் மெய் தான். பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யூடியூப்ல போய் டைப் பண்ணீங்கன்னா 1500 வீடியோஸ்க்கு மேல வந்து நம்ம ரொம்ப கிளியரா மிகவும் தெளிவாக வெளிப்படையாக அனைத்து ரகசியங்களையும் வெளிப்படையாக கூறிவிட்டேன். ரொம்ப கிளியரா பேசியிருக்கேன். அந்த 24 hour சத்சங்கெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே பேசியிருக்கேன் அந்த வீடியோஸ்ல. சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம கிளியரா கண்டினியூவா காலையில இருந்து நைட் வரைக்கும் பேசியிருக்கேன், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அது போக ஏகப்பட்ட வீடியோஸ்ல ரொம்ப பிராக்டிக்கலா பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாழ்க்கையில ஏதாவது மாற்றத்தை நீங்க மாறணும் இல்ல உங்க லைஃப்ல மாத்திக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஒண்ணு உங்க குழந்தைய பார்க்க வைங்க, இல்லைன்னா நீங்க பாருங்க. உங்க குழந்தைகளுக்கு தான் யார் என்பதை உணர வைங்க. தவறான பாதையில் 100% செல்ல மாட்டார்கள். அப்படியே சென்றாலும் தவறை உணர்ந்து அழுது வருது திருந்தி மீண்டும் சரியான பாதையில் பயணிக்க ஆரம்பித்து விடுவார்கள். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்ல ஸ்போர்ட்ஸ் ரீதியா விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா மந்த்லி பேசிஸ்ல ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட உதவினாலதான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாரு, பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அது போக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குரு கடாட்சம்.